வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் சினிமா ஃபோர். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பட வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படும் ஒரு 5 பிரபலமான காமெடி நடிகர்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணதை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வேடிக்கையில் போகலாம். தமிழ் சினிமா வந்து காமெடி நடிகர்கள் மிகவும் முக்கியமான நடிகர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தாமு. அதாவது தாமு வந்து வெறும் காமெடி ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் ஃபேமஸான மெமிக்ரி ஆர்டிஸ்ட் கூட. கிட்டத்தட்ட 300 குரலுக்கு மேலே வந்து அவர் ட்ரை பண்ணி பேசுவார். ஏன் ஜுராசிக் பார்க் அந்த மாதிரி விலங்கின மனைவி கூட வந்து மெமிக்ரி பண்ணுவார். அப்பேற்பட்ட தாமு வந்து ஏகப்பட்ட படங்கள், ஹிட் படங்கள் கொடுத்தாரு. அது விஜய் சாரோட கண்டினியூஸாக பல படங்கள் நடிச்சிருந்தார். கில்லியில் வந்து ஓட்டேரி நரி அந்த கதாபாத்திரம் மட்டும் ஜெமினி படத்தில் வந்து சூப்பர் கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு. அப்பேற்பட்ட தாமு வந்து தற்போது வந்து பட வாய்ப்பு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறான்னு சொல்லி ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வையாபுரி வந்து அறிமுகமான படம் பார்த்தீங்கன்னா துல்லாத மனமும் துள்ளும். அந்த படத்தில் ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. அதே மாதிரி கமல்ஹாசன் படத்தில் கண்டினியூஸாக நடித்தாங்க. ரஜினி சார் படத்தில் சில படம் நடிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட வையாபுரி வந்து பட வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். உடல பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கூட வந்து வையாபுரி கலந்துக்கிட்டாரு. ஸோ இப்போ வந்து பட வாய்ப்பு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு வராராம் வையாபுரி. ஸோ அவங்களுக்கு வந்து தாமு ஆகட்டும் வையாபுரி ஆகட்டும் அவங்களுக்கு வந்து ஹீரோஸ் மற்றும் தயாரிப்பாளர் வந்து இயக்குநர்கள் பட வாய்ப்பு கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பழம்பெரிய காமெடி நடிகர்களான ஒருவான சார்லி வந்து கோவில்பட்டியை சேர்ந்தவர். அப்பேற்பட்ட சார்லி வந்து எல்லா கதாபாத்திரமும் கொடுத்து நல்லா பண்ணுவார். காமெடி, கேரக்டர் ரோலு, எல்லா ரோல் சூப்பராக பண்ணுவார். அப்பேற்பட்ட சார்லி வந்து முக்கியமான படங்களில் காதலுக்கு மரியாதை, கோவில், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி படங்கள் சொல்லலாம். அதில் ஃப்ரெண்ட்ஸில் வந்து தரையை தொடடா அந்த மாதிரி சீன் வந்து செம்ம காமெடியாக இருக்கும். அப்புறம்ட்ட சார்லியும் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து பட வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா வந்து கொடுத்த எந்த கதாபாத்திரமானாலும் அந்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்கிறவரில் நம்ம காமெடி நடிகர் சார்லி வந்து முதலிடம் பிடிப்பார்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து மயில்சாமி காமெடி மட்டும் இல்லாமல் அவர் மெமிக்ரியை நல்லா பண்ணுவார். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் அவருக்கு கொடுக்குற கேரக்டர் ஃபுல்லாக எல்லா படத்தில் ஒரே மாதிரி ட்ரங்க் அண்ட் மாக் மாதிரி அந்த மாதிரி குடியார கேரக்டர் தான் அவர் கொடுப்பாங்க மயில்சாமிக்கு. அப்பேற்பட்ட மயில்சாமி வந்து மறக்க முடியாத காமெடிகள் பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டுக்கு பதில் வந்து ஜிலேபி கொண்டு போவார். அதாவது தூள் படத்தில் விவேக் சார்கிட்ட அந்த காமெடி எப்போ வரைக்கும் மறக்க முடியாது. அதே மாதிரி ஒரு டாக்டர் கதாபாத்திரம் அதான் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்களா அந்த கதாபாத்திரம் மட்டும் மயில்சாமி. ஸோ அந்த மாதிரி மயில்சாமி தான் தற்போது வந்து பட வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாரு. அதே மாதிரி 5வது பார்த்திங்கன்னா நம்ம வைகை புயல் வடிவேல் தாங்க. வடிவேல் வந்து ஒரு காமெடி ஜாம்பாடே சொல்ல முடியும். அப்பேற்பட்ட வடிவேலை வந்து பார்த்தாலே நம்மளுக்கு சிரிப்பு வந்துடும். ஸோ அப்படிப்பட்ட வடிவேல் வந்து ஏகப்பட்ட சாதனை பண்ணிட்டாரு சினிமா வாழ்க்கையில். ஏன்னா எல்லா கூட சேர்ந்து நடிச்சுட்டு பல ஹிட் படங்களையும் கொடுத்துட்டாரு. ஹீரோவும் நடித்து ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் வந்து ஒரு எலெக்ஷனில் வந்து நம்ம டிஎம்கே சர்வமாக பேசி ஏடிஎம்கே வந்து நெகட்டிவாக பேசினார். ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து பட வாய்ப்பு இல்லாமல் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 2-3 படம் நடிச்சிருந்தாரு. அந்த படம் வந்து பெரிய அளவுக்கு போகலை. இருந்தாலும் தற்போது இம்சையர் ரச்சன் 2 புலிகேசி வந்து பார்ட் 2 எடுத்துட்ருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் ஷூட்டிங் பல பஞ்சாயத்தில் நின்று போயிட்டுருக்கு. ஸோ அந்த படம் வந்து மறுபடியும் வந்து வடிவேல் சார்க்கே கம்பேக் கொடுக்குற படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி காமெடி நடிகள் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. மறக்காமல் தமிழ் சினிமா ஃபோரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் நண்பன் ராஜகுரு. நன்றி, வணக்கம்.